Oh my god, breaking. Okay guys, I'm back with another video. Ellarku vanakkam and sema paravarappa da pathinga indha video endradha na pannit irukken. So neenga maybe social media illa youtube paathirundinga ella news channels lume breaking andha or breaking news ku or bgm poduvaanga pathingala andha bgm ketale edho or perusa sambhavam nadakka pogudhu abindradha pathinga makkal madhila irundrom indha or breaking news pathinga rendu moonu vagaiya pathinga online la pesapadudhu. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம், ஒரு பயங்கரமான விஷயத்தை பற்றி. எல்லாருக்குமே தெரியும் தளபதி அவர்களோட அந்த மக்கள் இயக்கம், அதில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு லாஸ்ட் 5 எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டியில் நின்றுருக்காங்க, நிறைய பேர் ஜெயிச்சும் இருக்காங்க. இதெல்லாம் தளபதி அவர்களோட ஒரு கைடன்ஸில் தான் இதெல்லாமே நடக்குது. பட்டு ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் பார்த்தீங்கன்னா இவர் அரசியலுக்கு வருவாரா, ஒருவேளை வந்தால் என்ன நடக்கும், படம் நடிக்கிறது விட்டுருவாரா அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு ஒரு க்வெஷ்சன் மார்க்ன்றது இருக்கும். அண்ட் ரீசெண்டாக நம்ம தளபதி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் வேறு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு, அதுலேயே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்தது. பட் அது லியோ படத்தோட ஒரு ப்ரொமோஷனலுக்காக ஓப்பன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தட்ஸ் த கான்செப்ட். இப்போது பிரேக்கிங் நியூஸில் என்ன போடுறாங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் அந்த லாஸ்ட் 5 எலெக்ஷன்ஸில் அந்த ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற அந்த நிர்வாகிகள்கிட்ட எத்தனை பூத் இருக்குது, அங்கே இருக்கிற நிலவரம் எப்படி, எல்லாமே பார்த்திங்கன்னா A to Z அவங்கக்கிட்ட விசாரிச்சிருக்காரு. ஸோ நம்ம தளபதி அவர்கள் அரசியலுக்கு வரத்துக்கான ஒரு அஃபீஷியலான இது அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனல்ஸில் போட்டுகிட்டே இருக்காங்க. இதை மற்ற கட்சிகள் எப்படி ஆதரிப்பாங்க, அவங்க இதை உண்மையாக ஆதரிப்பாங்களா இல்லை ஆதரிக்காமல் இருப்பாங்களா, எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ் போடுறாங்க. ஒரு பக்கம் இது இருக்கட்டும், இது அஃபீஷியல் ஆக்சுவலாக நான் சொல்கிறது எல்லாமே. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட கடைசி படமாக இந்த லியோ படம் தான் இருக்கும், அப்படி இல்லைனா தளபதி 68, இது ரெண்டு தான் தளபதி அவர்களோட கடைசி படங்கள், அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக அரசியல் வாழ்க்கையாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ட்விட்டர் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருக்கு. பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடுச்சு, மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் சொல்லும்போதே கண்டிப்பாக டைட்டில் பார்த்தே நிறைய பேருக்கு மைண்டு பிளாங்க் ஆகிருக்கும், பட் எனக்கு அது அந்த விஷயம் பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சு எனக்கு. இது உண்மையாக சத்தியமாக இருக்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்சது 99.99% பொய் தான், ஏதோ ஒரு 1% பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு விஷயம் சர்க்குலேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி அவர் அரசியலுக்குள்ளே நான் வந்துடுவேன், இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னா ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, யாருக்குமே பார்த்தீங்கன்னா அது பிடிக்காமல் போயிடும், பயங்கர காண்டாயிடுவாங்க எல்லாருமே. நிறைய தலைவர்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நடிச்சுட்டு தான் இருக்காங்க, சில பேர் அரசியலுக்குள்ளே இருந்தே பார்த்தீங்கன்னா நடிச்சுட்டு தான் இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ தளபதி அவர்கள் அந்த லாஸ்ட்டு 5 எலெக்ஷனில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் இயக்கத்தில் நிர்வாகிகள் இருப்பாங்கள்ல அந்த தலைவர்கள்கிட்டலாம் உட்காந்து பேசியிருக்காரு போல், எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க, எத்தனை பூத் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு இது இப்போ பயங்கர வைரலாக பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. அவர் எலெக்ஷனு இல்லை கட்சி வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க, அது யாருமே பார்த்திங்கன்னா தடுக்க போகிறதில்லை. பட்டு எல்லா ஃபேன்ஸ்க்கு இருக்கிற ஒரே ரிக்வெஸ்ட் தான், அரசியலுக்குள்ளே வந்தாலும் வரலனாலும் படங்கள் மட்டும் நடிக்கணும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக எல்லாருக்குமே ஆகிடும். அது அவரோட டெசிஷன், அவர் என்ன மைண்டில் வச்சிருக்காருன்னு தெரியல, அவர்கிட்ட தான் நம்ம விட்டுறோம், நம்ம எதுவும் டெசிஷன் எடுக்க முடியாது. பட் அந்த ஒரு விஷயம் லியோ தான் கடைசி படம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வதந்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு, நான் சரி ஓகே ரைட்டு என்னடா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஓப்பன் பண்ணால் நம்ம தளபதி பேர் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, ஓப்பன் பண்ணால் எல்லா பிரேக்கிங் நியூஸ் தான் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டைமில் நான் த்ரிஷாவை மீட் பண்ண பைக்கில் போயிட்டு இருக்கிறேன். சீரியஸாங்க, சத்தியமாக இது ஃபேக்லாம் கிடையாது. ஸ்டேட்யூன் ஃபார் த மோட்டோ விளாக், எல்லாருக்கும் அந்த வீடியோ வரும்போது தான் புரியும். சரி ஓகே, இன்னும் நிறைய வீடியோ சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.